வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. பேக் பெயின் வருவதற்கு காமன் ப்ராப்ளம் பேக், எலும்பு தேய்மானம், டிஸ்க் பல்ஜி, லிஸ்திசிஸ், போன் இன்ஃபெக்ஷன். இது தவிர குட்டி குட்டி சில பிரச்சனைகளை நம்ம கவனித்து சரிப்பானாலே இந்த பேக் பெயின் சரியாகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நிறைய வெயிட் லாஸ் ஆனதுனால மசில் டோன் போகிறது, அதனால் ஆன்டி கிராவிட்டி மசில் ஒர்க் பண்ண முடியாமல் வலி வர்றது, அப்புறம் இந்த பைரிஃபார்மிஸ், ஐடி பேண்டு, அப்புறம் பாஸ்சர், எப்படி தலகணி சேரு கட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல், இதெல்லாம் இப்படி பார்த்தோம். இது இல்லாமல் வேறு சில பிரச்சனைகளாலும் பேக் பெயின் அப்பப்போ வந்துட்ருக்கும். அது ஒன்று வந்து ஒபிசிட்டி, ஓவர் வெயிட். ஓவர் வெயிட்னால என்ன ஆகும் அப்படின்னா, எஸ்பெஷலி அவங்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இப்போ ஒருத்தர் வந்து 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஒன்று எடுத்துருங்க, 58, 60, 62 கிலோ இருக்கலாம். இதுக்கு மேலே போனாலே அது ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டில் தான் ஆகும். ஸோ 5 கிலோ 2 கிலோ இருக்கிறப்போ ஒன்றும் பெருசாக பண்ண. சில பேர் வந்து அவங்க ஐடியல் வெயிட்லேருந்து டபுள் வெயிட் இருக்கிறாங்க, 30 கிலோ 25 கிலோ வெயிட் இருக்காங்க. அப்போ வந்து என்னாகும், அவங்க எஸ்பெஷலி அவங்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறப்ப அவங்கள அந்த தொப்பை, அந்த முதுகு, இடுப்பு எல்லாமே ஒர்க் பண்ணுறப்ப ஃபெட்டிக் ஆகிடும். அந்த ஓவர் வெயிட்டை வந்து ஒரு மோட்டர் இருக்குது, 1 ஹார்ஸ் பவர் மோட்ரு, அந்த 2 ஹவர்ஸ் பவர் கொடுத்தீங்கன்னா ஓடும், எவ்வளோ நாளைக்கு ஓடும், எவ்வளோ எஃபிஷியன்ஸ் இருக்கும். அதேமாதிரி தான் நம்ம மூட்டுகள், பேக்கு, ஹார்ட்டு எல்லாமே நம்ம வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கிலோ 5 கிலோ இருக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்கா. எஸ்பெஷலி நாங்கள் மிடில் ஏஜ் தாண்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கணும். ஏன்னா ஒரு மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மிஷின் வயசாகிறப்ப அதோடய புல்லிங் பவர், மோட்டர் பவரு, அதோடய கெப்பாசிட்டி வந்து கூடுமா குறையுமா? குறையும், ஆமாம் இல்லையா? அப்போ வந்து அது லோடை எடுத்தோன்னா அந்த மிஷின் நல்லா ஓடும். ஆனால் நம்ம ஹியூமனுக்கு என்ன பண்ணுறோம், 35 வயசாகிடுச்சு 40 வயசாகிடுச்சு வெயிட்டு போடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காமனாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏஜ் ஆறப்போ உடம்போட வெயிட்டை குறைச்சா தான் மூட்டுகளும் ஹார்ட்டு லங்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். அதை பண்ணாமல் நம்ம விடுறப்ப 1-2 வருஷம் கழித்து வெயிட் ஏறிட்டே இருக்கிறப்ப, எஸ்பெஷலி குண்டாக இருந்தாலே பேக் பெயின் வரும் கிடையாது, குண்டாக இருந்தாலும் நல்லா ஃபிட்டாக இருந்து மசில் பவர் இருந்து பேலன்ஸிங் இருந்தால் பேக் பெயின்லாம் வராது. குண்டாகவும் இருந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலும் இருந்து எக்ஸசைஸும் பண்ணாதப்போ மசில்ஸ் வந்து ஆன்டி கிராவிட்டி மசில்ஸு, பேக்கை சப்போர்ட் பண்ணுற மசில்ஸ்லாம் ஃபெட்டிக் ஆகிடும் சீக்கிரமாக. அப்போ அது தளர்வுறதுனால பாஸ்டர் மாறிடும், பாஸ்டர் மாறுறதுனால உங்களுக்கு பேக் பெயின் வரும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃப்ளாட் ஃபுட். ஃப்ளாட் ஃபுட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட்டையான பாதம். நம்ம பாதத்தை வந்து நீங்கள் பாதத்தை பார்த்தீங்கன்னா இப்படி பள்ளம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆர்ச் இருக்கும். பிரிட்ஜஸில் எப்படி ஆர்ச் இருக்கோ அதேமாதிரி நம்ம பாதத்துலேயும் ஆர்ச் இருக்கும். எல்லோரும் குனிஞ்சு உங்கள் காலை பாருங்கள், உங்கள் பாதத்தில் ஆர்ச் இருக்கா பாருங்கள், கொஞ்சமாக ஆர்ச் இருக்கும் இல்லை ஃப்ளாட்டாக ஆர்ச் இருக்கும். நம்ம கிருஷ்ணர் படம் கால் போடுவோம் இல்லையா, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி, அந்த இப்படி நம்ம தண்ணியில் கால் வச்சுட்டு இப்படி நடந்தோன்னா அந்த கிருஷ்ணர் படம் போடுவோம்ல, அப்படி இப்படி பள்ளம் வந்து இப்படி வரணும், அது மாதிரி இருந்ததுன்னா ஆர்ச் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே ஃப்ளாட்டாக வந்ததுன்னா ஃப்ளாட் ஃபுட்டுன்னு அர்த்தம். இது வந்து லைட்டாக இருக்கும் அப்போ பிரச்சனை கிடையாது, ஆனால் அதுவே சில பேர் கம்ப்ளீட் ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா டக் ஒர்க் நடப்பாங்க, இப்படி இப்படி நடப்பாங்க. அவங்க வந்து புல்தடிக்கு பயில்வான்னு சொல்லுவோம், அவங்க பெருசாக இருப்பாங்க ஆனால் சின்ன கல் இல்லை ஒரு மேடு பள்ளத்தில் அவங்க பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஆர்மி, மிலிட்ரி, போலீஸ் இதிலெல்லாம் வந்து ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் அன்ஃபிட்டு, ஏன்னா அவங்களால ஓட முடியாது, எமர்ஜென்சிக்கு வேகமாக ஓட முடியாது, பேலன்ஸ் இருக்காது, ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ நான் ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஏன் ஸ்டெபிலிட்டி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியோட புவியீர்ப்பு மையம் இருக்குது, தலை, முதுகு, முட்டி, பாதம், குதிகால் வழியாக, ஆர்ச் வழியாக நம்மளோட வெயிட் வந்து உடம்பு பூமிக்கு போகணும். இந்த ஆர்ச் இல்லை அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிடும். ஸோ எலும்புகள் தான் வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. எலும்பில் இல்லாமல் தசையிலோ ஜவ்வுகளிலோ வெயிட்டு பேலன்ஸ் பண்ணுறப்ப வலி வரும். ஸோ ஒரு ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் அந்த ஃப்ளாட் ஃபுட்டை சரி பண்ணுறப்ப பேக் பெயின் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பேக் பெயின் ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, நல்லா ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபுட் கிளினிக் போயிட்டு ஃப்ளாட் ஃபுட்டுக்கு இப்போ அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கான செப்பல்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, அதை பண்ணி சரி பண்ணுறப்ப பேக் பெயின் சரியாயிடும். ஸோ வலி தீர வழி உள்ளது. நன்றி.